ஆதி அனைவருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோல வந்து நம்ம ஐபிஎல் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து இருபத்தி இரண்டாவது மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைராபாத் விசஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பணி ஸோ இதுல வந்து டாஸை வின் பண்றாங்க சன்ரைசர் ஹைதராபாத் இவங்க வந்து நார்மலாக அதாவது சில மேட்சுகள் கடந்த சில மேட்ச்சில் என்ன பண்றாங்க அப்படின்னா டாஸை வின் பண்ண உடனே நாங்க பேட்டிங்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேட்டிங்கை சூஸ் பண்ணிடுறாங்க தான் நடந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு பிளானிங் வந்திருக்காங்க சிஸ்கே எப்படி ஒரு மேட்ச் விக்கெட் இழப்பின்றி வின் பண்ணாங்களோ நம்மளும் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளானிங்லேயே வந்திருக்காங்க ஸோ அதுவும் முக்கால்வாசி நீங்கள் நடந்திருக்கு பேரிஸ்டர் வந்து நீங்கள் தொண்ணூற்றி ஏழு ரன்னு ஐம்பத்தஞ்சு பாலுக்கு இதில் வந்து ஏழு ஃபோர் ஆறு சிக்ஸ் வந்து அடங்கும் அப்படின்னே சொல்லலாம் வார்னர் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே போதும் டீம் வந்து இரநூறு ரன் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சமத்து இறங்குறாரு சமத்து இன்னைக்கு எட்டு ரன் அடிக்கிறாரு ஏன் ஒன் டவுட்டில் மனிஷ் பண்ண இறக்கல அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் டவுட் இருந்துச்சு மனிஷ் பண்ணி அடுத்ததாக இறங்குறாரு அவரும் ஒரு ரன் அடிச்சிட்டு அவுட் ஆயிடுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இறங்கினாங்க அப்படின்றது யாருக்கும் இருக்குன்னு தெரியல வில்லியம்சன் அடுத்தது வந்து இருபது ரன் அடிக்கிறார் பாடா போதுமான ஸ்கோராக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடித்தாலும் பட்டு பட்டுன்னு கடைசியாக விக்கெட் இவ்வளோ ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஸ்கோர் வந்து அதிகப்படுத்தி ஆகணும் ஸோ அடுத்தடுத்து விக்கெட்கள் போனாலும் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வந்து இரநூத்தி ரன் ஆறு விக்கெட் இழப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அபாரமான ஒரு ரன்னை வந்து சேசிங்க்கு வச்சுருக்காங்க நம்ம கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு பவுலிங் சைடை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பண்ணி இந்த மேட்ச் மட்டும் இல்லை போன மேட்சில் நம்ம சொல்லியிருந்தோம் சிஎஸ்சி கூட தோத்தப்பிறந்தே அவங்களுக்கு வந்து பவுலிங்ல சுத்தமாக எடுப்படல கடந்த ஒரு மூணு மேட்ச்சுகளே வந்து அவங்க ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லணும் இதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா காற்றல் சமி இவங்க ரெண்டு பேரும் நல்ல கண்டெயின் பண்ணிருந்தாங்க ஆனால் இவங்க இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்னாய் மட்டும் தான் கொஞ்சம் கண்டைன் பண்ணி போட்டுட்டு போட்டுருக்காரு இன்னைக்கு ரெண்டு விக்கெட்டும் கூட எடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் பவுலிங் சைடில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு கே ராகுல் அவர்கள் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்கு டென் பெர்சன்டேஜ் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ மட்டும் தான் வீக்க அப்படின்னு கிடையவே கிடையாது பீல்டிங்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பண்ணிட்டு இதெல்லாம் தான் வந்து இருநூத்தி ஒரு ரன் அடிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க கிங்ஸ் எலவன் பஞ்சாப் பண்ணி வழகமான ஓப்பனர்ஸ் தாங்க அகர்வால் அண்ட் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வந்து அதான் சொன்னேன் ஓப்பனர் நம்பி இருக்க டீமில இவங்க தான் ஃபஸ்ட் ஆனா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரம் அவுட் ஆயிடுறாங்க கேஎல் ராகுல் பதினொன்னு அகர்வால் ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் நிக்கல பெரிய திரும்பிடுறாங்க இதுக்கு அடுத்தது ஒன் டவனில் யார் வராங்க பார்த்தீங்க அப்படின்னா சிம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் வந்து ஒரு பதினோரு தான் அடிச்சார் ஒன் டவனில் பூர இறக்கி விட்டுருக்கலாம் எஸ்ஆர்ஹெச்சில் எப்படி ஒன் டவுனில் வந்து மனிஷ் பண்ணை இறக்கி இல்லையோ அதே போல் தான் இங்கே தப்பு நாங்கள் ஆனால் இங்கே அந்த தப்பு நடக்கல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரன் மட்டும்தான் வந்து எழுபத்தி ரன் அடிச்சாருங்க அதனாலேயே இந்த டீமோட ஸ்கோர் வந்து நூற்றி ரன் வந்தது முக்கியமான காரணம் பூரன் மட்டும் இவர் ஒன் டவுன் இறக்கி விட்டுருக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் ரன் அதிகமாக வந்திருக்கும் விக்கெட் போகாமல் இருந்திருக்கும் ஏன்னா வந்து ஒன் டவுன் இறங்கின பேட்ஸ்மேன் சிம்ரனுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்றனால அவர் கொஞ்சம் வந்து தடுமாறி இருக்கலாம் ஸோ அடுத்து வந்து டீமில் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குற வரைக்கும் யார் இல்லை மேக்ஸில் மட்டும்தான் இருக்காரு டீமுக்கு ஒருத்தர் எதுக்கிட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இருப்பாங்களே அந்த மாதிரி ஆனால் இந்த வாட்டி அவர் உஷாராக இருக்கார் ஏன்னா கேஷ் கொடுத்தோ இல்லை வந்து போல்டு ஆனாலும் இல்லை எல்பிடபிள் ஆனாலும் நம்மளால் கட்டிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரன் அவுட் ஆகிட்டு அவர் வந்து பெளியும் திரும்புறாரு இதுக்கப்புறம் மந்தி சிங் வந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஏன்னா நெட் ரன் ரேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவரும் சீக்கிரமாக சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகி பெளியும் திரும்ப ஒரு பக்கம் கேஎல் எல் ராகுல் டே வகடெல்லாம் வந்து அமைதியாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பவுலர்ஸும் வந்து பெருசாக ஜொலிக்கல ஒரு பத்து இருபது ரெண்டாவது அடிச்சிருக்கலாம் அவங்களே அடிக்க முடியல முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கடைசி மூணு பேருமே வந்து ரெண்டு எதுவுமே ஸ்கோர் பண்ணாமல் அவுட் ஆயிடுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஃபுல் பவராக இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் மும்பை இந்தியன்ஸ் எப்படியோ அதே போல எஸ்ஆர்எச் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அவ்வளவு பூஸ்ட் அவ்வளவு எனர்ஜியோட சோ பவுலிங் பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலில் அகமத் ரெண்டு விக்கெட் நம்மூர் நட்ராஜன் ரெண்டு விக்கெட் அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் த எஸ்ஆர்எச் அப்படினே சொல்லலாம் பௌலிங் கிங் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரஷித் கந்த் தான் சொல்லுவோம் இன்னைக்கு அவர் மூணு விக்கெட் சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பஞ்சாபை சுருட்டி பரட்டி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க சோ பஞ்சாப் வந்து இன்னும் வந்து பாயிண்ட் லீஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த மேட்ச்ல தோத்ததும் அப்படின்னே சொல்லலாம் சோ இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்டோ தான் அவர்தான் வந்து ஓபனர்ல 97 ரன் அடிச்சிருக்காருல சோ அது மிகப்பெரிய ஸ்கோர் அதனால அவர் தான் இன்னைக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஸோ இன்னைக்கு மேட்ச் பத்தில என்னெல்லாம் ப்ளஸ் என்னெல்லாம் மைனஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டேன் நான் என்னெல்லாம் சொல்லல அப்படின்றதும் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்ல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவதுனால உங்களுக்கு முடிவு டாடா பேட்டி